ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அகி மீடியா. இன்றைக்கி வந்து வெஜ்ஜி மோமோஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும். எவ்வளோ டைட்டாக பிசைய முடியுமோ அவ்வளோ டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஊறி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது மேலே வந்து ஈர துணி போட்டு நான் வந்து ஒரு 2 ஹவர் கூற வைக்க போகிறேன். இப்போது மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போது கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கல. நம்ம நீங்கள் வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு சாப்பிடும்போது மிளகாய் கரைச்சா கூட அவ்வளோ காரம் தெரியாது. அதுக்காக தான் நான் இப்போ வந்து 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோமோஸில் பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பு சுவை இருக்குது இல்லைங்களா, அதனால நான் வந்து நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. நான் வந்து குழந்தைங்களுக்கு தருந்தாலும் நான் அதை எதுவும் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பாருங்கள் மாவு நல்லா பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை வந்து இன்னும் கூட நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குட்டி குட்டி பால் ஷேப்பில் வந்து நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த சைஸில் இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம வந்து திரட்டிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வந்து திரட்டிக்கணும். எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் திரட்டிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் திரட்ட வரலன்னா ஒரு பாக்ஸ் மூடி எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பூரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மூடி வச்சு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவும் திரட்டி எடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங் வச்சு நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் மடிக்க போகிறேன்.
இந்த சைடு ஓரமாக பார்த்தீங்கன்னா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும் ஃபில்லிங். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோ. இந்த ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டப்பிங் வந்து கொஞ்சம் உப்பி இருக்கும். இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து வேறு ஃபோல்டிங் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரி சாரிக்கெல்லாம் ஃப்ளீட் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் மடிச்சிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வர மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே அழுத்திட்டு நீங்கள் வந்து மடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங் இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள் இவ்வளோதான். இப்போ இதெல்லாமே ஸ்டிம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தட்டையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோமோஸ் வந்து இதில் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சட்னி செய்கிறதுக்காக 2 தக்காளி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மோமோஸ் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியும் வெந்திருக்கு. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சூடாறிருக்கு. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் வேக வச்சுருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் இது கூட சேர்த்து நான் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது குட்டி பசங்க செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நம்மளோட வெஜ் மோமோஸ் ரெடி. ஃபோல்டிங் கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.